ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்ப்ரெட் லவ் ஜனீரா செல்தி கிச்சன். நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறது வந்து பட்டர் முறுக்கு செய்கிற ரெசிபி. இதுக்கு வந்து பட்டர் 250 கிராம், நார்மல் ஃப்ளார், கோதுமை மாவு 1 கிலோ, செசமி சீட்ஸ் எள்ளு 2 டேபிள் ஸ்பூன், ஓமம்னு சொல்கிற ஒரு ஹேர்ப் ஒன்று இருக்குது அது வந்து 1 டேபிள் ஸ்பூன், கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் அப்படி இல்லாட்டி கார்லிக்கை நல்லா தட்டி இல்லாட்டி கிரைண்டரில் போட்டு அரைச்சி அதை நல்லா பேஸ்ட் மாதிரி செஞ்சு அதையும் சேர்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டு நல்லா நீங்கள் கையால் ஃபஸ்ட்டுக்கு பெரட்டிக்கோங்க. பட்டர் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி பெரட்டி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு கையால் இறுக்கி பிடிச்சி பாருங்கள், ஒரு பால் ஒன்று மாதிரி வர வேணும். சரியா, அதுக்கு அப்புறம் நீங்கள் நார்மல் டேப் வாட்டர் ஊற்றி இதை ஒரு பெனஞ்சு சாஃப்டான ஒரு டோ ஒன்றா எடுங்க. உங்களுக்கு விருப்பம்னா இதுக்கே நீங்கள் ரெட் சில்லி பவுடர் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கொள்ளையிலும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற உரப்புக்கு மாதிரி சேர்த்து குட்டி குட்டி பால்ஸாக டிவைட் பண்ணுங்கள். சாஃப்டான டோ ஒன்று செஞ்சு அதை குட்டி குட்டி பால்ஸாக டிவைட் பண்ணி தட்டியெல்லாம் வெத்த தேவையில்ல. நான் உங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் ஒன்று சொல்லித்தானேன். இதை வந்து நீங்கள் டிரெக்டாக ஒட்டான ஆயிலில் உங்களோட கிச்சன் சிசரால் வெட்டி ஏற்றி போடுங்க. ஆயிலே நீங்கள் பிகனர்ஸ்ன்னு சொன்னால் அப்படி ஆயிலில் போட பயம்டா, ஒரு பிளேட்டுக்கு வேறையாக நீங்கள் வெட்டி ஒட்டான ஆயிலில் நீங்கள் பொறிச்செடுத்தால் உங்களோட பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடும். இதே நீங்கள் சில்லி பவுடர், ஆனியன் பவுடர் எல்லாம் கார்லிக் பவுடர் சேர்க்காமல் பொறிச்சு ஸ்வீட்டாகவும் செஞ்சு சுகர் சிராப்பில் பரட்டி எடுத்தால் ஒரு முறுக்கு ரெடி.